கடைசி கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா டொயோட்டா அல்டிஸ் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2012 மாடல் இந்த வண்டி. இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னா ஒரு ஓவர் ஹீட்டில் ஸ்டார்டிங் ட்ரபுள் தான். அதுதான் இந்த வண்டியில் இந்த வீடியோவில் போடுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சித் அல்டிஸ் 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 177,000 ஓடி இருக்கு. இப்போ நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கம்ப்ளைண்ட்டு. இதோட டெம்பரேச்சர் பாருங்கள். டெம்பரேச்சர் அதிகமாகும் போது மட்டும்தான் இந்த கம்ப்ளைண்ட் ஸ்டார்டிங் ட்ரபுள் வரும். ஆனால் அதே கூலிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஸ்டார்டிங் எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்காது, உடனே எடுத்துரும். இப்போ என்ஜினை நீங்கள் ஆற விட்டுட்டு என்ஜினோட கூலிங் கண்டிஷன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் கரெக்டாக வந்துடும். இந்த கம்ப்ளைண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் பம்ப் உள்ளே இருக்கிற அந்த வேன் பம்ப்பு தான். இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக ஒரு ஃபியூ லோ ப்ரெஷர் பம்ப் இருக்காது. இந்த பம்பே தான் வந்து பார்த்திங்கன்னா டீசல் டேங்க்லேருந்து செக்ஷன் பண்ணோம். அந்த வேன் பிளேடுங்க ஏதாவது கம்ப்ளைண்ட்டாக இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் வரும். ஆனால் ஃபியூல் பம்போட ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா பம்புலாம் உள்ள பிளஞ்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் வேன் பம்பு தான் இதில் கம்ப்ளைண்ட் வரும். இப்போ நான் அதுதான் இதில் பார்க்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஃபால்ட் கோடு 1604 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டபிலிட்டி மால் ஃபங்க்ஷன் காமிக்குது. அதேமாதிரி ஃபியூல் பம்பில் வர சிஸ்டம் தான் கம்ப்ளைண்ட் காமிக்குது, கரண்ட்டில் காமிக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் ப்ரெஷர் ரெகுலேட்டரோட சர்க்யூட்டும் கம்ப்ளைண்ட் காமிக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட கம்ப்ளைண்ட் காமிக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் பம்போட ப்ரெஷர் செக் பண்ணுறேன். எப்போவுமே இந்த கண்டிஷனில் வரும்போது இன்ஜினோட ஸ்பீடும் அதேமாதிரி ஃபியூல் பம்போட ப்ரெஷரும் செக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ட் கூட நான் கிளியர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லேட் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ஸ்பீடு தான். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிராங்க் பொசிஷன் சென்சாரை காமிக்கும். இன்னொன்று ஃபியூல் ப்ரெஷர். இது ரெண்டுமே கொடுக்குறேன். இப்போ நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்பவுமே ஃபியூல் பம்போட ஐடிலிங் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 200 RPM வரணும். அதேமாதிரி ப்ரெஷரும் வந்து பார்த்தீங்கன்னா 180லேருந்து 200 இல்லைனா அப்படி வரும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வண்டியோட கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ் இதோட பிஎஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 1800 கிட்டே இருக்குது. இந்த அல்டிஸோட இன்ஜெக்டர் அதேமாதிரி ஃபியூல் பம்பு காமன் ரைடு எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதோட லோ ப்ரெஷர் பம்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூல் பம்ப்லேயே இருக்கும். இந்த பார்ட்டி யூனிட் தான் அது. இந்த இது வீக்காகும் போது இதோட வேனுங்க வீக்காகும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் வரும். இருந்தாலும் இதோட பிசுருங்க ஏதாவது பர்ருங்க ஏதாவது உள்ளே போய் இன்ஜெக்டரில் லாக் ஆகிடுச்சுனா கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் வரும். அதனால் நான் இன்ஜெக்டரும் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணுறேன். காமன் ரைலையும் வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணி போடுறேன். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் பம்போட சர்வீஸ் சென்டருக்கு கொடுக்குறேன். இந்த அல்டிஸோட ஃபியூல் பம்பு அதேமாதிரி காமன் ரைடு இன்ஜெக்டர் எல்லாமே நான் இப்போ சர்வீஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதோட ரேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 35,000 கிட்ட வந்துருச்சு. இப்போ நான் இதை ஃபிட் பண்ணுறேன். எப்பவுமே இன்ஜெக்டரோட சாம்பர் வாசர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பழசே யூஸ் பண்ணுங்கள். அந்த சாம்பர் வாசர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த திக்னஸ் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் உள்ள கம்ப்ரஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கும். மூணு வாசர் ஒரு சைஸும் ஒரு வாசர் வேறு நீங்கள் மாற்றி போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷன் டிஃப்ரெண்ட் வரும். இப்போ நான் இன்ஜெக்டர் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த அல்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா காமன் ரயில் அதேமாதிரி ஃபியூல் பம்ப் இன்ஜெக்டர்லாம் நான் ஃபிட் பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் பம்ப் நான் லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே டேங்க்லேருந்து செக்ஷன் பண்ணுறது தனி பம்புக்கெலாம் கிடையாது. இந்த ஃபியூல் பம்பு உள்ளவே வந்து பார்த்திங்கன்னா இன்டெகிரேட்டடாக ஒரு வேன் பம்ப் இருக்குது. அந்த பம்பு தான் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் பண்ணோம். மற்ற ஷிஃப்ட்டுங்க இந்த மாதிரி வண்டிகளில் வந்து பார்த்திங்கன்னா லோ ப்ரெஷர் பம்பு டேங்கில் இருக்கும். அந்த பம்புனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூட கம்ப்ளைண்ட் வரும். ஆனால் இந்த பம்பு செக்ஷன் பண்ணுறதுனால டீசல் லெவல் எப்போ நீங்கள் அது கம்மியாக விடுறீங்களோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபியூல் பம்பு ப்ராப்ளம் வந்துடும். இப்போ நான் ஏர் ப்ளீட் பண்ணுறேன். இப்போ ஏர் ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் பம்போட ப்ரெஷர் செக் பண்ணுறேன். அதேமாதிரி இந்த ஃபியூல் பம்பு பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லீக் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் பம்பு ஷாப்பில் தான் பண்ணியிருக்காங்க, அதனால் இந்த இடத்துல ஒரு லீக் ஆகுது. அதையும் கண்ட்ரோல் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதே அல்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் டேங்க் யூனிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணுறேன். இந்த டேங்க் யூனிட்லேயும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டேங்க் யூனிட்லாம் நான் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இந்த அல்டிஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ இதோட ப்ரெஷர் பாருங்கள், 4000 bar கிட்டே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது 200 bar கூட வரல. அப்படி 200 bar கிட்டே வரும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார்டிங் ப்ரெஷர் வரும். இப்போ நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ், பிஎஸ்ஐயில் வந்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் 14 வந்து நீங்கள் ஒரு பார் வந்து பார்த்தீங்கன்னா 14 பிஎஸ்ஐ வரும். இப்போ நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஈஸியாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். டெம்பரேச்சர் ஏறும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஜின் ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் வந்து, இந்த ஸ்டார்டிங்கோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் பம்பில் இருக்கிற வேன் பம்ப்பு தான் போயிருந்தது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்டார்டிங் ட்ரபுள் வந்தது. இப்போ இந்த வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இதில் எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.